அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆரியை வேணும்னே வம்புக்கு எடுத்து மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வந்து தூண்டிவிட்டு குளிர் காஞ்சாரு பாலாஜி. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்று எபிசோடில் அனல் பறக்கிற நாமினேஷன் ப்ராசஸ்ஸாக கன்ஃபெஷன் ரூமுக்கு போன ஆரி அப்போ கவுண்டன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஜித்தன் ரமேஷ் கமெண்ட் அடித்தார். அதுபோல் ரம்யா மற்றும் சனம் ஷெட்டியும் அவர் கிண்டல் செய்தார். இதனால் டென்ஷனான ஆரி, இனிமேல் இப்படி சொல்லாதீங்க, இந்த வீட்டில் யாருமே பேசுகிறதே இல்லையா அப்படின்னு கேட்டார். பின்னர் கன்ஃபெஷன் ரூமில் இருந்து வெளியே வந்த ஆரி எல்லாரையும் நிற்க வச்சு இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார். உடனே மூக்க நுழைச்ச நம்ம பாலா, நீங்கள் அதை தான் முதல்ல சொல்கிறீங்க என்றார். முதல்ல நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்கள ஒரு சூடான ஆர்கியூமெண்ட் செய்யும்போது நீங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறத நிறுத்துங்க அப்படின்னு ஆரியை சொன்னாங்க. உடனே ஆரி, என்னப்பா சொன்ன சொல்லு அப்படின்னு கேட்டார். அப்போது ரியோவுக்கு கேப்டன் டாஸ்கை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல என்று தனியாக இருந்து பேசியதை வந்து எல்லோரும் முன்னாடியும் போட்டு உடச்சிட்டாரு பாலா. அதுக்கு கேமரா முன்னாடி சொன்னீங்க எப்படின்னோ, அதோட விளையாட போது நேர்மை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன வண்ட வண்டையாக கேட்டிங்கல்ல, உங்களுக்கு எதான் செயல்லையும் நேர்மை இல்லை, வார்த்தையிலையும் நேர்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதனை கேட்ட ரம்யா, சனம் ஷெட்டி, அனிதா, சம்பத், நிஷா, ஜித்தன் ரமேஷ், சம்யுக்தா இவங்க எல்லாருமே வந்து ஆரியை வந்து கேள்வி கேட்க ரொம்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு தொல்லை பண்ணி எடுத்துட்டாங்க அவரை. அர்ச்சனா, நிஷா மற்றும் ஜித்தன் ரமேஷ் வந்து யாருமே விட்டு கொடுக்கலை, ரியோ தானாக தான் விளையாடி ஜெயிச்சாரு அப்படின்ற விளக்கம் கொடுத்தாங்க. ஆரி சொன்ன போதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு எனக்கும் அந்த டவுட் இருந்தது அப்படின்னு சனம் ஷெட்டி வந்து பிரச்சனையிலேருந்து ஆரிக்கு அப்படியே எதிராக மாறியது தான் பெரிய ஷாக்காகவே இருந்தது. ரம்யாவுக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஆரியை கடுமையாக விமர்சித்தாங்க. என் இஷ்டம், ஏம் கேம், நான் விளையாடுவேன், விட்டு கொடுப்பேன், நீ ஆஜித்துக்காக விட்டு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டார். அதற்கு நான் வந்து வெளிப்படையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறுதியாக நான் கேட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல முடியாமல் ரம்யா போயிட்டாங்க அமைதியாக. மொத்தத்தில் ஆரியை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே மொத்த ஹவுஸ்மேட்ஸ் முன்னிலையும் பாலாஜி செஞ்ச விஷயம் வந்து செம்ம ஸ்ட்ராட்டஜி. அவர் எல்லாத்தையுமே வந்து உசுப்பேத்தி விட்டார். தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் தலையிட்டு மொத்த பிக்பாஸ் வீட்டையுமே வந்து ரணகலப்படுத்திட்டாரு பாலாஜி. என்ன ரீசன் தான், போன தடவை வந்து நாமினேட் பண்ணும்போது பாலாஜிக்கு கொடுத்த ரீசன் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், ஆரி தான் பிகாஸ் அந்த ஒரு ரீசனை கொடுத்துருந்தாரு அப்படின்றதுனால ஒருவேளை இப்போ பாலாஜி வந்து ஆரியை டார்கெட் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.